முதலாகவே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏனென்றால் இது மாதிரியான கொடிய நோய் தொற்று என்பது இந்தியாவில் பல நோய் தொற்றுகள் வந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு 1920 பல்வேறு விஷயங்கள் ஜனவரி 16 93% முதல் தடுப்பூசி
சமாஜ்வாடி இங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த தடுப்பூசி குறித்து மிக மோசமான தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்தனர். அதிலும் குறிப்பாக அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் இந்த தடுப்பூசியை சொன்னது காங்கிரஸ் ஒவ்வொருவரும் இந்த தடுப்பூசி குறித்து பல சந்தேகங்களை எழுப்பியது. தடுப்பூசி தொடர்ந்து அதை செயல்படுத்துவதற்கான பல நிலைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் இவர்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த நேரத்தில் நீங்க சொன்னீங்க இதெல்லாம் வந்து சரியா வராத ஒரு ஒரு குற்றச்சாட்டுல வந்தது. அந்த அந்த குற்றச்சாட்டு எப்படி அதாவது ஒரு ஒதுக்கி வெற்றி பெற முடியாததுக்கான காரணம் என்ன? மக்கள் வந்து அதை அணுகினாங்க. மிக மோசமான முறையில் தடுப்பூசி குறித்து தவறாக பேசியிருக்கிறார். நடந்தோம் ஒன்றியம் அங்கிருந்து கிட்டத்தட்ட 12 கோடி
அதாவது 12 கோடி தடுப்பூசிகள் வீணடிக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு நாடுகள், அதாவது ஏழை நாடுகள், வளராத நாடுகள்ல 12 கோடி தடுப்பூசிகள் வீணடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு காரணம், நாம் மற்ற நாடுகள் வளர்ந்த நாடுகள் இந்த தடுப்பூசியை பதுக்கிய காரணத்தில், அதாவது எங்களுக்கு மற்றவர்களுக்குள்ளேயே அவர்கள் செயல்பட்டார். அதனால அந்த காலாவதி ஆகக்கூடிய விரைவில் காலாவதி ஆகக்கூடிய வரையிலும் வைத்துக் கொண்டு மற்ற நாடுகளுக்கு ஏழை நாடுகளுக்கு மிகப்பெரிய குரூரமான ஒரு விஷயம். அது யாரும் பயன்படாமல் சமீபத்தில் பல லட்சக்கணக்கான தடுப்பூசிகளை என்றால் இந்த தடுப்பூசிகள் காலாவதியாகிவிட்டன, அந்த நாட்கள் கடந்து விட்டன. ஆனால் இந்தியாவில் என்றால் அரசு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செய்ய முடியும்.
அரசியல் காரணங்களுக்காகவும் ஆனாலும் அரசியல் காரணங்கள் இன்னும் இதனுடைய உற்பத்தி அதிகமாக போகிறது. இப்போ சமீபத்தில் இரண்டு தடுப்பூசிகளை நாம் அனுமதித்திருக்கிறோம். அதே போல இந்த பூஸ்டர் டோஸ் என்று சொல்லப்படுகிறோம். அதனால இது இந்த தடுப்பூசி என்பது உலக அளவில் தயாரித்து கிடையாது. ஆனால் அவர்களுடைய ஆனாலும் கூட ஒரு சில இப்படிப்பட்ட ஒரு
அரசியல் செய்கிறார்கள் திமுக அரசியல் செய்கிறது இல்லையே தெரியாமல் செய்கிறார்கள்
பேசுகிறார். முதல்வர் எழுதிய கடிதத்துக்காக அவர் பரிசீலித்து ஆனால் இடம்பெறவில்லை. அப்படி நம்முடைய காரணம் பேசினோம். நன்றி.